கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி. உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக வருகிறது. யாக்கோபின் தலைவர்களும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்டது போல கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கேட்க வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து செய்திகளையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக் கொள்ளாமலேயே கர்த்தருடைய நாமத்தினால் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தை மோசம் போக்குவதே கள்ளத்தீர்க்கதரிசிகளின் முக்கியமான வேலை. அவர்கள் சமாதானம் இல்லாவிட்டாலும் சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் வரும். பாவிகளுக்கு அழிவு வரும். கள்ளத்தீர்க்கதரிசிகளோ பாவிகளுக்கு அழிவு வராது என்று சொல்லுகிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாவிகளுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாவிகளுக்கு தண்டனையும் நீதிமான்களுக்கு ஆசீர்வாதமும் வரும். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களுக்கு நன்மையோ தீமையோ உண்டாகும். ஆனால் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்களுடைய நன்மைகளை மாத்திரம் பார்க்கிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு நன்மை செய்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள், தங்களுக்கு நன்மை செய்யாத ஜனங்களை சபிக்கிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி. உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் என்று கர்த்தர் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக சொல்லுகிறார். கள்ளத்தீர்க்கதரிசிகள் மீது ராத்திரி காலம் வரும். இது குளிர்காலமாகவும் வேதனை மிகுந்த காலமாகவும் இருக்கும். கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஜனங்களை தவறான பாதையில் வழி நடத்தினார்கள். தங்களுடைய மாய்மாலமான வார்த்தைகளினால் அவர்கள் ஜனங்களை மோசம் போக்கினார்கள். ஆகையினால் கள்ளத்தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமிக்கும், அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். கள்ளத்தீர்க்கதரிசிகளை விட்டு எல்லா ஆறுதல்களும் எல்லா நம்பிக்கைகளும் அகன்று போகும். அவர்களுடைய மனதில் குழப்பங்கள் நிறைவாயிருக்கும். அவர்களுடைய தலையை மேகம் மூடுவது போல காரிருள் மூடும். அவர்களுக்கு தெளிந்த சிந்தனை இருக்காது. அவர்களுடைய சிந்தனைகளே அவர்களை குழப்பிவிடும். கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பொய்யான வார்த்தைகளினால் கர்த்தருடைய ஜனங்களை மோசம் போக்கினார்கள். அவர்களை இருளிலே தள்ளினார்கள். இப்போதோ கர்த்தர் கள்ளத்தீர்க்கதரிசிகளை காரிருளில் தள்ளிவிடுகிறார். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் வரும். அவர்கள் இனிமேல் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் அமைதியாயிருப்பார்கள். அவர்கள் ஏற்கனவே சொன்ன பொய்யான தீர்க்க தரிசனங்களினால் அவர்களுக்கு எப்போதுமே அவமானமும் இளைச்சையும் உண்டாகும். கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஒருபோதும் சத்தியத்தை தரிசித்ததில்லை. கர்த்தர் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் தங்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக கள்ளத்தீர்க்கதரிசிகள் பொய் சொல்லுகிறார்கள், மாய்மாலம் பண்ணுகிறார்கள், நல்ல தீர்க்கதரிசிகளைப் போல வேஷம் போடுகிறார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளின் வேஷம் கலைந்து போகும். கள்ள தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி. உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். பாகாலின் விக்கிரக ஆராதனையில்
விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஒலிவ கிளைகளை தங்கள் பற்களினால் கடித்து சமாதானம் என்று கத்துவது வழக்கம். ஒலிவ கிளை சமாதானத்துக்கு அடையாளம். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், குறி சொல்லுகிறவர்கள் நாணுவார்கள். உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள்.